வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா கிளாசிக் சமையல். இன்னைக்கு மேனகா கிளாசிக் சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே கிறிஸ்பியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான வெஜ் சீஸ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெஜ் சீஸ் ரோல வந்து நம்ம பேக்கரி, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துல வாங்கி சாப்பிட்டுருப்போம். ஆனா அதை நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடும் போது அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன், கேரட், வெங்காயம், கோஸ், கொடமிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, பட்டர், பிரெட் கிரம்ஸ், கடலை எண்ணெய் தேவையான அளவு, சீஸ், உப்பு தேவையான அளவு. இப்போ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். கூடவே ஒரு அரைப்பழம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து இதை அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். புதினா சட்னி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ மைதாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, உருக்கி வச்சிருக்கிறத. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இங்க பாருங்க, இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருக்கோம். இது இப்ப மூடி வச்சிடலாம். இப்போ வெஜ் ரோலுக்கான ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் வச்சிருக்க பட்டரை இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மைதா பிசையும் போது சால்ட் சேர்த்திருக்கோம், அதனால இதுல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து முட்டைகோஸ், கொடமிளகாய், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இப்போ நம்ம ஸ்டஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு பிரெட் கிரம்ஸ் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இத தின்னான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போறோம். இது எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த ரோல் ரெடி பண்ணும்போது சைடில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ்க்கு முன்னாடி இது கூட டிப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூட இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம்.
நல்லா தின்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இத எடுத்து வெச்சுக்கலாம் இந்த சைஸ்க்கு மைதா எடுத்து நல்லா தின்னா தேய்ச்சுக்கலாம் இது ரவுண்ட் ஷேப்ல வரணும் இல்ல இந்த மாதிரி நீட்டா வந்தா போதும் ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து வெச்சுக்கலாம் வாங்க வெஜ் ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா ரோல்ல கொஞ்சோண்டு அந்த புதினா சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் அடுத்து ஸ்டஃப் எடுத்து கொஞ்சமா வச்சுக்கலாம் அடுத்து சீஸ் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெச்சுக்கோங்க இப்போ இத ரோல் பண்ணிடலாம் நல்லா கார்னர்ல இப்படி கவர் பண்ணிக்கோங்க சோ இங்க மட்டும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மைதா பேட்டர் அத லைட்டா தடவி விட்டு ஒட்டிக்கலாம் இத நம்ம மைதா பேட்டர் கூட நல்லா போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் பிரெட் கிரம்ஸ் கூட போட்டு நல்லா கரண்டி ரெடி பண்ணி வெச்சாச்சு இப்போ இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதல ஒண்ணுனா சேர்த்து பொரிச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு பாருங்க கிறிஸ்பியா நல்ல கலர் வந்திருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் கிறிஸ்பியான வெஜ் சீஸ் ரோல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க